வணக்கம். நீரின்றி அமையாது இந்த அவையும் மேடையும். நீர் அனைவரும் இங்கே இருப்பதால் தான் என் தலை தயக்கமின்றி தாழ்ந்து வணங்குது. இது மட்டும்தான் தயார் பண்ணிட்டேன் இங்கே உட்காந்து. அதுவும் தோல் உரச வைரமுத்து பக்கத்தில் இருந்ததனால், அந்த பக்கம் செயல் தலைவர் இருந்ததனால் ஒட்டிக்கொண்ட தமிழ். மற்ற தமிழெல்லாம் செவி வழி செய்திதான். அதில் கேட்ட இரண்டாம் குரல் கலைஞர்களுடையது. ஏன் இரண்டு என்று சொல்கிறேன் என்றால், எனக்கு சிவாஜி அவர்கள் பேசிய வசனத்தை அவரே எழுதி கொள்வார் என்று நினைக்கும் வயது. அதுதான் முதல் குரல். இந்த குரல் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்ட பொழுது, அந்த குரலுக்கு வசனம் எழுதியவர் இன்னார் என்று தெரியும் வயது வந்த முதல் நான் இந்த முதியவரின் ரசிகனாக இருந்து கொண்டிருக்கிறேன். ரஜினி அவர்கள் இந்த விழாவுக்கு வருகிறாரா என்று ஒரு கேள்வி கேட்டேன் நான். அதற்கு அவர் வருவார் என்ன, அவரும் பேச போறாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவரை கீழே உட்காந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னா, அப்போ நானும் கீழே உட்காந்துக்கிறேன். அது சொல்லி சரி நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கூட கையை பிடிச்சிக்க ரஜினி இருப்பார், நம்ம வம்பில் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் விழாவுக்கு அவங்க விழா அழைப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு போன பிறகு இன்னும் அடிக்கலைன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு போன பிறகு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அடே முட்டாள், எவ்வளோ பெரிய வாய்ப்பை இழக்க இருக்கிறாய். இந்த விழா எப்படிப்பட்ட விழா என்பதை முதலில் புரிந்துகொள். தற்காப்பு இல்லை முக்கியம், தன்மானம் தான் முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இந்த மேடையில் வீற்றிருக்கும் பெரிய பத்திரிகை ஆசிரியர்களுடன் பாதியில் பத்திரிகை நடத்த முடியாமல் நிறுத்திய கடைநிலை பத்திரிகை ஆசிரியனாக இந்த மேடையில் அமரும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது மாபெரும் வாய்ப்பு. அவர்களுடன் அமர தகுதியானவனா என்பதை கூட நான் யோசித்து பார்க்காமல் வாய்ப்பை பறித்து கொண்டேன் என்பதுதான் உண்மை. என்னை கேட்கிறார்கள், எங்கே அந்த மேடையில் போய் கழகத்தில் சேரப்போகிறீர்களா என்று கேள்விகள் ட்விட்டரில் தான் வருது. சேருவதாயிருந்தால் 1983 கலைஞர் அவர்கள் அனுப்பிய ஒரு டெலகிராம் எனக்கு வந்து சேர்ந்தது. அது ஒரு கேள்வி. அந்த பெருந்தன்மையை நான் இன்றும் மறக்க மாட்டேன், என்றும் மறக்க மாட்டேன். நீங்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரக்கூடாது? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டெலகிராமை வெளியே காட்டவும் தைரியம் இல்லை, பதில் சொல்லவும் தைரியம் இல்லை எனக்கு. என்னன்னு சொல்லுவேன் நான், அதை அப்படியே மடித்து உள்ள வச்சுக்கிட்டேன். பதில் இன்று வரை நான் சொல்லவில்லை. அவருடைய பெருந்தன்மை என்ன, அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கேட்கல. அது மூதறிஞர்களுக்கு பெரியவர்களுக்கே உரித்தான தன்மை. அந்த மரியாதை இந்த மேடையிலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறேன் நான். ஒருவரை ஒருவர் விமர்சித்தும் கிண்டல் அடித்தும் பேசியவர்கள் எல்லாம் இந்த மேடையில் இருக்கும் இந்த ஒரு புதிய கலாச்சாரத்தை நானும் பயில இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும் பொழுது என்னை பற்றி, எங்கள் பத்திரிகையை பற்றி பூணூல் பத்திரிகை என்றும் பாரம்பரிய பத்திரிகை என்றும் சொல்லி கிண்டல் அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவரே சந்தோஷமாக இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பொழுது பூணிலே இல்லாத கலைஞானி
இந்த விழாவுக்கு வருவதில் என்ன ஆச்சரியம்? ஏன் இப்படி பதறுகிறீர்கள்? இது ஒரு பத்திரிகையின் வெற்றி விழா. 75 ஆண்டுகள் பத்திரிகை நடத்துவது என்ன என்பதை இங்கே 100 வருடத்திற்கு மேலாக பத்திரிகை நடத்தியவர்களும் 90 வருடங்கள் பத்திரிகை நடத்தியவர்களும் இங்கே பேசியிருக்கிறார்கள். நான் அதை பற்றி மறுபடியும் பொழிப்புரை சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நான் இங்கு வந்த காரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து ஏதாவது அரசியல் விமர்சனம் சொல்வீர்களா என்றால் அதற்கு இதுவா மேடை? அந்த அறிவு எனக்காவது இருக்க வேண்டாமா? இங்கே ஒரு புதிய அனுபவத்தை தமிழகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் அதற்கு முன்னோடிகளாக விளங்குவார்கள். சரித்திரம் சொல்லும் இந்த மேடையில் இருக்கும் பத்திரிகை ஆசிரியர்கள் அவர்கள் காட்டிய கண்ணியம், அவர்கள் செய்த கடமை, அவர்கள் காண்பித்த கட்டுப்பாடு ஏற்கனவே கேட்டவைதான். ஆனால் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த பத்திரிகையாளர்கள். வெவ்வேறு கருத்துடையவர்களாக இருப்பினும் அந்த கூட்டத்தில் அமரும் பாக்கியத்தை பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு பேராசையுடன் வந்தவன் நான். இன்னொரு விஷயத்தை இந்த மேடையில் வைப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அரசியல பேசாம போயிட்டாருன்னு வையக்கூடாது இல்லையா? அதுக்காக இதோடு முடிந்தது இந்த திராவிடம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், ஜனகணமனாளர் திராவிடம்ங்கிற சொல் இருக்கிற வரையிலும் இது இருக்கும். இதற்கு அடுத்த கட்டம் செல்கிறேன். திராவிடன் என்பது இங்கே தமிழகம் தென்னகத்தோடு மட்டும் நின்றுவிட்டது என்று நினைப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆர்கியாலஜி பற்றியும் ஆந்த்ரோபாலஜி பற்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு படித்து தெரிந்ததால் அல்ல, சொல்ல கேட்டதால் சொல்கிறேன். நாடு தழுவியது இந்த திராவிடம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனிலிருந்து மெதுவாக தள்ளிக்கொள்ளப்பட்டு வந்து கடைசியில் டிகாக்ஷனாக இங்கே நிற்கிறது. பான் இந்தியன் மூமெண்ட், திராவிடம் என்பது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரங்கு மட்டுமல்ல, நாடும் நினைவில் வைத்துக் கொள்ளும். நான் சொல்வது ஓட்டின் எண்ணிக்கையே அல்ல, மக்களின் சக்தியை. வணக்கம். நன்றி. அரசன் இல்லை என்றாலும் அரியாசனம் என்றும் இருக்கும் என்பார்கள் நம்முடைய அரசர்.